எதை பேச, எதை விட, யாரை சொல்ல, யாரை சொல்லாமல் விட என்று திணறி திக்கு முக்காடி கொண்டிருக்கின்றேன். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் திரு இந்திரா சௌந்தரராஜன் சொன்ன மாதிரி என்னுடைய தாய் தந்தையுடைய ஆன்மா இந்த ஹாலிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்மாக்கள் கே என் சிவராமன் என்ற வடிவிலும் யுவராஜா வடிவிலும் தான், யுவகிருஷ்ணா வடிவிலும் தான் அந்த ஆன்மாக்கள் இங்கே. அவர்கள் முன்பின்னே பார்த்து நான் பார்த்ததில்லை. அவர்கள் யார், எப்படி இருப்பார்கள், கருப்பா, சிவப்பா, உயரமா, குள்ளமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கு தான் சிவராமனை பார்க்கின்றேன். எனக்கு ஆச்சரியம், கண்முன் அதாவது கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நான் நினைக்கின்றேன். இவருடைய நட்பு அதை போன்றது. அவர்களாவது ஏதோ இந்த காகிதத்திலே இந்த ஏட்டிலே வந்து மடல் எழுதி பேசிக்கொண்டார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் கே என் சிவராமன் அவர்களுக்கும் யுவகிருஷ்ணா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத எனக்கு சென்னையிலே ஒரு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவை கடந்த 3 மாத காலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் 50 ஆண்டு காலம் இந்த துறையிலே இருக்கிறேன். ஒருவர் சொன்னார், ஒரு மனிதன் பிறந்து 50 ஆண்டு காலம் வாழ்வதே அரிதாக இருக்கின்ற இந்த காலத்திலே 50 ஆண்டு காலம் பேப்பரோடும் பேனாவும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அதிசயம் என்று சொன்னார்கள். 1969 நான் ஒரு சிறுகதை எழுதினேன். கல்லூரியிலே தமிழ் பேராசிரியருடைய அன்பான ஒரு மிரட்டலுக்கு பயந்து அந்த ஆர்வம் படிப்படியாக வளர்ந்து 2019 50 ஆண்டுகளை முடித்து கொண்டு இன்றைக்கு நான் இந்த விழாவிலே இருக்கின்றேன். அதற்கு கோவையில் ஒரு விழா எடுத்தார்கள். அதைவிட மிகச் சிறப்பாக எனக்கு அறிமுகமே இல்லாத 2 பேர் இவ்வளவு சிறப்பான விழாவை எடுத்து என்னை கண்ணீர் கசிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நான் என்ன கடமை செய்யப்போறேன் என்று எனக்கு தெரியவே இல்லை. இங்கே மேடையில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சமகால எழுத்தாளர்கள் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள், தேவி பாலா அவர்கள், இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், நான் முன்பினே பின்னே பார்க்காத பார் ராகவன் அவர்கள், என்னுடனே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற அசோகன் அவர்கள், எனக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கின்ற நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் என்னை எவ்வளவோ வகையிலே அண்ணே அசோகன் மட்டும் எழுதுறீங்க, எனக்கு என்ன எழுதுனா என்னன்னு என்ன குறைஞ்சு போயிடுவீங்க நீங்கள். அசோகம் கொடுக்குற காசை நான் தரேன். காசு பெருசாக இருந்தால் நான் எப்போவோ எங்கேயோ நான் போயிருப்பேன். காசு எனக்கு பெருசு இல்லை. என்னை முதன் முதலாக நம்பி 1985 எந்த பத்திரிகை வந்தாலும் சார் என்று சொன்ன கேட்டு பழக்கப்பட்ட என் காதுகள் அண்ணே என்று கூவிக்கொண்டு ஒரு உருவம் வந்தது. ஒல்லியாக ஒரு உருவம் வீட்டுக்கு அந்த அண்ணியவே அப்படியே கரைந்து போனேன். அசோகன் அப்படிதான் கூடுவார், அனே அப்படின்னு கூடுவார். போன் எடுத்தாலும் சரி, ராத்திரி 11 மணிக்கு போன் பண்ணுவாரு. ஒரே ஒரு ரிங் தான் வரும், உடனே வச்சிருவேன். உடனே பார்த்தா அசோகன், நான் போன் பண்ணேன் அனே நீங்க தூங்கிருப்பேங்க நினைச்சு ஒரு ரிங் கொடுத்தேன் அப்படிம்பாரு. ஆனா நான் போன் பண்ணுவேன்னு தெரியும் அவருக்கு. அது ஒரு வகையான அன்பு திருட்டுத்தனம். அது பார்க்கலாம் என்ன பண்றாரு இவரு, மறுபடியும் பண்றாரா இல்லையா அப்படின்னு டெஸ்டிங், மைக் டெஸ்டிங் மாதிரி என்ன பண்ணுவாரு. ஆனா அதுல எனக்கு அலுப்பே கிடையாது. அசோகன் எப்போது பேசினாலும் நான் பேசுறேன். ஏன்னா என்னை முதன் முதலாக சார் என்று அழைப்பதை விட்டு அண்ணே என்று அழைத்து 1985 அண்ணே நீங்க ஒரு நாவல் எழுதுங்க, என்ன மாசம் எழுதுங்க. அசோகன் இப்போதான் வந்து 1980 முதல் நாவல் வந்தது, 3வது வந்து கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன், அதே திணறிட்டு இருக்கேன்.
அப்புறம் நடுவில் ஏதோ வந்துட்டு இருக்கு. மாசம் ஒரு நாளும் என்னால் எழுத முடியாது. ஏன் முடியாது அப்படிங்க? ஏன்னா முடியாத சோகம் எத்தனை தான் எழுத முடியும் என்னால் அப்படிங்க. அண்ணே, யானைக்கு அதனோட பலம் தெரியாதுண்ணே, யானைக்கு அது பலம் தெரியாது. எனக்கு தெரியும், உங்களால் எழுத முடியும், உங்களை எழுத வைப்பேன் அப்படின்னு சபதம் போட்டார். அதே போல் என்னை எழுத வைத்தார். அந்த சின்ன உருவம், அந்த ஒல்லியான உருவம், அவர் அங்குசம் போல இருந்து என்னை செயல்பட வைத்தது. மாதம் மாதம் என்னை நாவலங்கம் வந்து சேரல என்று சொல்லி என்னை எழுத வைத்த ஒரு மகா மந்திரம் அசோகன். அதனால் தான் இந்த 35 ஆண்டு காலம் நக்கீரன் கோபால் உள்பட யாராலும் பிரிக்கவே முடியவில்லை. ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் அப்பொழுது 1994 அசோகன் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு 3 மாதம் புத்தகம் வரவில்லை. அதை பயன்படுத்திக் கொண்டு 3-4 பேர் பெட்டியோடு வந்துவிட்டார் வீட்டுக்கு. இந்தாங்க பிடிங்க, 1 லட்சம் ரூபா, இது சும்மா உங்கள் மாதம் மாதம் எழுதுகிற நாவலுக்கு பணம் அப்பப்போ வந்துடும். அவர் எவ்வளோ தர்றாரு? 10,000? 20,000 தர்றேன், நீ வைங்க. இந்த 1 லட்சம் ரூபா சும்மா என்று சொன்னார். நான் அப்படி நகர்த்து வைத்தேன். ஒருவன் கஷ்டப்படும் பொழுதுதான் கூட இருந்து அவனை மேலே கொண்டு வர வேண்டிய தவிர, அவனை கீழே தள்ளி விட்டு விட்டு நான் இந்த பணத்தை ஏற்ற இதோட நான் மகாபாவி நான் இருக்க முடியாது. அண்ணே நீங்க தானே அண்ணே. அப்புறம் தப்பி மாறுது, அங்கதான் நிற்கிறீங்க நீங்க. இது சும்மா டெஸ்டிங் என்ன, இது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்று சொன்னவர்களும் உண்டு. அந்த அன்பை பிரிக்கவே முடியாது. நான் எத்தனையோ பார்த்து விட்டேன், எத்தனையோ பத்திரிகைகள், எத்தனையோ பத்திரிகை ஆசிரியர்கள் என்னை முட்டி மோதி பார்த்து விட்டார்கள். இப்பொழுது கூட முயன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அசோகன் கிரைம் நாவல் ராஜேஷ்குமார் என்ற பந்தத்தை என்றைக்குமே உடைக்க முடியாது. உடைக்கும் நான் விடமாட்டேன். இன்றைக்கு சொன்னார் திரு பட்டுக்கோட்டை பெருவார் அவர், இன்றைக்கு ராஜேஷ்குமார் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிறாருன்னு சொன்னார். உண்மைதான். ஒன் இண்டியா, டிஜிட்டல், அமேசான் கிண்டில், புஸ்தகா .com, நாவல் ஜங்ஷன், அசலான், இன்னும் ஏதோதோ இருக்கிறது. இவனுடைய நாவல்களை போட்டுக்கொண்டு விற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் கிரைம் நாவலுக்கு இன்னமும் மாதம் மாதம் எழுதி கொண்டிருக்கின்றேன். இது இப்பொழுது கூட யுத்த சத்தம் என்ற ஒரு கதையை, புது கதையை வெளியிட்டு இன்றைக்கு அந்த கதை மிக நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது. மிக நல்ல முறையில் எனக்கு அந்த வரவேற்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது மேடையில் இப்போ சொன்னார்கள், ஒவ்வொரு கதையிலே ஒரு ஏதாவது ஒரு விஞ்ஞான சம்பவம் இருக்கிறது, அது ஒரு மெசேஜ் இருக்கிறது. கடைசியிலே அந்த கதையை புரிந்து கொண்டால் படித்து முடித்த உடனே ஒரு நிறைவு ஏற்படுகிறது, ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், லேர்னிங் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். அதெல்லாம் இது இருக்கிறது. இது என்ன இருக்கிறது கேட்டார்கள். யுத்த சத்தம் கதை என்னவென்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். கோவையிலே இருந்து இதை கூட நான் எங்கு படித்தேன் என்றால் நக்கீரனில் தான் படித்தேன். கோவையிலே இருந்து பண்ணை வீடுகளிலே ராத்திரி 11 மணிக்கு மேல் ஒரு 100-150 2-வீலர்ஸ் வந்து நிற்கிறது. அங்கே கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் உள்ளே போகிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மியூசிக் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் போகிறது, போய் எல்லாரும் ஒரு விதமான எல்லாருமே ஒரு விதமான இது இருக்கிறார்கள். அதை மதுரை மிதி மஞ்சி சாப்பிட்டு விட்டு ஒரு போதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து போலீஸ் போனால் யாருமே மது சாப்பிடவில்லை, யாருமே ட்ரக்ஸ் இல்லை, யாருமே எந்த ஊசியும் போட்டது கஞ்சா கிடையாது, அபின் கிடையாது, ஆனால் போதையில் இருக்கிறார்கள். இது எப்படி என்று நான் ஒரு படித்தேன், நியூஸ் படித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய வீட்டிற்கு செந்தில் நாதன் என்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், செந்தில்குமார் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய பந்தா, வீட்டுக்கு முன்னால் ஒரு ஜீப் வந்து நின்றது. நான் உள்ளே இருந்தேன்,
லுங்கி கட்டிட்டு பனியும் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரு, சரிங்க யா சார், ராஜேஷ்குமார் நான் தான் போலீஸ் கமிஷனர் வந்து சார், நான் ஒரு காம் ஆடி போய்விட்டேன், யார் எதுக்கு வந்திருக்காருன்னு உங்களை பார்க்கணும் சார் என்னார். என்ன விஷயம் என்று கேட்டேன், அவர் சொல்லவில்லை. அவர் பார்த்தா அவர் வர்றார், உள்ள வர்றார், ஆஜானுமாக இருக்கார், ஹைட்டாக இருக்கார். அப்போ டஸ்ட் பண்ணி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டிவைஸ் வந்து அளவோடு கொடுத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூரான்களை சமப்படுத்தி மன பாதிப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மருந்து அது. அது ஒரு வந்து ட்ரீட்மெண்ட், சைக்கோ ட்ரீட்மெண்ட். அது இதைத்தான் இவர்கள் மிஸ்யூஸ் செய்து அதை அதிகப்படியாக கொண்டு போய் நியூரான்களை ஒரு மதிமயக்கத்துக்கு அவர்கள் உட்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு அந்த கான்செப்டை வைத்து தான் இந்த கதை எழுதியிருக்கின்றன. இந்த கதையை ஒரு சினிமா டைரக்டர் சொன்னேன், சார் இந்த கதையை வந்து நான் எழுதிட்டேன், நான் சொல்லிட்டேன்னு சொல்லி சுட்டுடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லியே சொன்னேன், சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த மேட்ரு, இதை வச்சு பண்ணுவோம், நான் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் இவங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களை வந்து பார்க்கறேன்னு சொன்னார். ஆனால் இன்னும் அவர் வரல, ஆனால் கதை வந்துருமோ பயமாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் சினிமாவில் இருக்க யாரையுமே வந்து குறை சொல்லவே இல்லை. பட்டுக்கோட்டை பிரபாகரும் சுபாவும் நாங்களை அடிக்கடி பார்க்க விட்டாலும் ஏதாவது சந்தர்ப்ப பார்த்துக்குவோம். பட்டுக்கோட்டை பிரபாகர் என்னை பார்த்தாருன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டிவிடக்கூடிய மன்னர் பட்டுக்கோட்டை பிரபாகர். அதே போல் சுரேஷ் சொல்வார், ராஜேஷ்குமார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பார்ட்டி சரியில்லை, கொஞ்சம் பார்த்து நிதானம் அதிகப்படியாக போய் உரசாதீங்க, இப்படியெல்லாம் அவர் சொல்லுவார் என்கிட்ட. அதான் இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் வாங்க கோயம்புத்தூருக்கு வாங்க சொல்லிடுவேன். இப்போ எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, சினிமா கம்பெனி இருந்தாலும் சரி, கோயம்புத்தூருக்கு வாங்க, வடவழியில் சொர்க்கான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். நான் காலையில் 10 மணிக்கு வர்றேன், 10:00 ஒரு மணி வரை உட்காரேன், மத்தியானம் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு, மத்தியானம் கூட அவங்க கூட நான் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டு என் எழுத்துப்படியை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன காரணம் சார், இதான் காலை 10 மணிலேருந்து 1 மணி, 3 மணிலேருந்து 6 மணி, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துன்னா பேனா பேப்பர் தான் எனக்கு. சினிமாங்கிறது ஒரு 2 பட்சமாக வச்சுக்கிட்டேன். சினிமா வரட்டும், சினிமா நல்ல கலை, பட்டுக்கோடை பெரும்பாகர் மிக பிரமாதமாக அதிலே செய்து கொண்டிருந்த அவருடைய இமைக்கா நொடிகள் படத்தை நான் இமைக்காமல் பார்த்தேன். அந்த படம் அவருக்காக ஓடி அந்த கதை ஓட்டம் அது. அதே மேல சுரேஷ் பாலா அவர்கள் பல படங்களில் அவருடைய படங்கள் நிறைய படங்கள் அவர்களை பார்த்திருக்கின்றேன். இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது படம் வரக்கூடிய இருட்டு என்று ஒரு படம், அது அநேகமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நினைக்கின்றேன். இப்படி எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாமே நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த கதை எழுதுவதை மட்டும் என்னால் விடவே முடியாது. ஏனென்றால் நான் 1968 கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலே ஒரு 6 மாத காலம் வேலை இல்லாமல் இருந்த பொழுது நான் வீட்டிலே கதை எழுந்து கொண்டிருந்தேன். பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாரும் வந்து என் அம்மாவிடம் சொல்லுவார்கள், என்ன கிருஷ்ணமணி உன் பையன் கதை கற்றுருக்கான், ஏதோ எழுதிட்டு இருக்கான், ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கூட ஒரு 200 ரூபா சம்பளம் கிடைக்கும், ஒரு மளிகை கடைக்கு போனால் கூட 200 ரூபா சம்பளம் கிடைக்கும், அங்கே போய் இவன் சம்பாதிக்கலாமே சொல்லுவார்கள். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் அவன் நாளை பெரிய ஒரு கதை எழுதி அவன் பெரிய ஒரு ஆளாக வரமாட்டானா என்று என்னுடைய அம்மா சொன்னார்கள். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அதே போல் என்னுடைய அப்பாவும், உனக்கு எது பிடிக்குதோ அது செய், யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ கவலைப்படாது என்று சொன்னார்கள். அந்த துறையில் என்னை நான் மேலும் மேன்மேல் வளர்த்துக்கொண்டேன். நான் பிஎஸ்சி பிஎட் படித்தாலும், படித்து விட்டு எனக்கு அரசு துறையில் வேலை கிடைத்தாலும், அந்த வேலையை விட்டு விட்டு பிறகு ஒரு ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் ஒரு வியாபாரியாக மாறி
பாம்பே, பூனா, கல்கத்தா, நாக்பூர், அகோலா, நாக்பூர் என்று பல வடமாநிலங்களை சுற்றி வந்தாலும் அந்த கதை எதுவும் அந்த இதை மட்டும் நான் விடாமல் தொடர்ந்து வந்ததன் காரணமாகத்தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இங்கே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். 1500 நாவல்கள் என்றது ஒரு தடவை சொன்னார் பட்டுக்கோட் பிரபாக சொன்னார். அவர் 1500 நாவல் சொல்கிறீங்க, 1500 நாவலை நான் படித்தாலும் மூச்சு வாங்கினார் பிரபாக. அவர் நாவல் நினைக்கிறேன். அதே போல 1500 நாவல் நானாக எழுதினேன் என்று எனக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருக்கு. இப்பொழுது என்னுடைய மகன் கார்த்திக் குமார், ராம் பிரகாஷ் இருவரும் என்னுடைய கதை என்னுடைய கதைகளை எல்லாம் எடுத்து 1985 வரை 41 மாத நாவல்கள் வந்தது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 41 மாத நாவல் கிரைம் நாவல் பாக்கெட் நாவலை தவிர்த்து சத்யா, சுஜாதா, நறுமணம், மோனா, மதுரம், நவரத்னம், ஏதோ 41 மாத பத்திரிகைகளுக்கு நான் விடாமல் கதைகள் எழுதி கொண்டிருந்தேன். தீபாவளி சமயத்திலே டெய்லர் துணி தேய்த்து கொண்டே இருப்பானே, அதை போல எழுதி கொண்டே இருந்தேன். என் மனைவி சொல்வார்கள், கொஞ்ச நேரம் படுத்து தூங்குதே சொல்வார்கள். ஆனால் எழுதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழுதி குவித்துக் கொண்டிருந்தேன். சொன்னது போல ஒரு மாதத்திற்கு 5 நாவல்கள், வாரத்திற்கு ஒரு நாவல் அப்படி எழுதி கொடுத்தேன். அதில் பல நாவல்கள் கிட்டத்தட்ட 300 நாவல்கள் கைவசம் இல்லை. ஏனென்றால் அப்பொழுது ஒரே ஒரு பிறந்து மட்டும்தான் வீட்டிற்கு வரும். நான் ஒரு பிறந்து போய் கடையிலிருந்து வாங்கி வருவேன். ஆனால் வீட்டில் வந்த பிறகு யாராவது ஒரு நண்பர் வருவார், சார் இந்த புத்தகம் நான் கொண்டு போகிறேன் போயிடுவார் அப்படியே. இப்படி பல புத்தகங்கள் என்னை விட்டு போய்விட்டது. இந்த 300 நாவல்கள் கிடையாது இப்பொழுது, அந்த பதிப்பாளரும் கிடையாது. அந்த அவருடைய வீட்டில் யாரையும் போய் கேட்டாலும் அப்பா வந்து ஒரு பொழப்பில்லாத வேலை பண்ணிட்டு சொல்லுவார். நீரோட என்ற ஒரு புத்தகம், அதில் மட்டும் 15 நாவல் எழுதியிருப்பேன். ஒரு நாள் சென்னைக்கு வந்து அந்த நீரோடை பதிப்பாக்கம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டு கண்டுபிடித்து ஒரு சந்தியில் போய் கேட்டேன். அவருடைய மனைவி தான் இருந்தார்கள், இன்னும் ராஜேஷ்குமார், அந்த நீரோட்டை பத்திரிகையில் வந்து நான் ஒரு 15 கதை எழுதியிருக்கேன், இதெல்லாம் டைட்டில்னு சொல்லி கொடுத்தேன். அவர் சொன்னாங்க, அது பொள்ள பிள்ளைதான் மனுஷன், இந்த வேலையை பண்ணி தான் சீக்கிரமாக போயிட்டான், நீங்கள் வந்து இது வாங்கி பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஆகவே 1500 நாவல் எழுதியிருந்தாலும் இப்பொழுது 300 நாவல் இல்லை. பாக்கி இருக்க நாவல்கள் எல்லாம் என்னுடைய 2 மகன்களும் அகரவரிசையிலே டைப் எடுத்து கொண்டே வந்தார்கள். என் பையன் கேட்டான், எப்படியப்பா எழுதுனேன் இதெல்லாம், எனக்கே தெரியல கார்த்தி எப்படி எழுதுனேன் எனக்கே புரியல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு கதையும் படம், ஆனால் எந்த கதையும் ஞாபகத்தில் இல்லை. ஒரு கதையை அவசரம் விவேக் அவசரம் என்ற டைட்டில் சொன்னால் அது என்ன கதை என்று எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவி இதற்காக என்ன செய்கிற தினமும் ஒரு 5 கதை எடுத்து, என்னுடைய மனைவி இந்த கதையை எடுத்து படித்து, என்னங்க இந்த கதை என்ன தெரியுங்களா, அவசரம் விவேக் அவசரம் என்ன கதை தெரியுங்களா, இந்த கதை பாம்பேலேருந்து ஆரம்பமாகுதுங்க அப்படின்னு சொல்லி கதை எடுத்து கொடுத்தால் சரி. அப்புறம் கடைசியில் யார் என்ன ஆகுது தெரியலங்க, எனக்கே தெரியல, நான் இனிமேல் படிச்சு சொல்றேன் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் நிறைய வித்தியாசங்கள். பிரபாகர் சொன்னது கரெக்டு, 1500 நாவலும் வந்து 1500 விதமாக இருக்கிறது. ஆகையால் தான் என்னால் வந்து அந்த கதை முடியவில்லை. இப்பொழுது அந்த வேலையை நாங்கள் பிரித்து கிட்டத்தட்ட 1025 நாவல்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டோம். இன்னும் ஒரு 200-250 நாவல்கள் கடைசி பக்கங்கள் இல்லை, எல்லாம் கிழிந்து போய்விட்டது. எந்த ஊருக்கு போனாலும் முதலில் நான் போவது ஒரு பழைய மார்க்கெட்டுக்கு போய் அங்கே பழைய புத்தகங்களுக்கு அவர் சொல்வார்கள், சார் 1995 மேலே கேளுங்க, அது முன்னாடி கிடையாது சொன்னார். இத்தனை பெரிய ஒரு சாதனையை நான் செய்திருந்தாலும் ஒரு விருதோ அல்லது விருது வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ எனக்கு சிறிதும் கூட கிடையாது. இந்திரா சௌந்தரம் சொன்ன மாதிரி மேடையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது
நாளைக்கு வரமா சாபமா என்கிற தலைப்பில் என்ன எழுதலாம்? தினமலருக்கு நாளைக்கு கொடுக்கணும், நாளைக்கு மண்டே 11 மணிக்கு போய் சேரணும் அவங்களுக்கு என்ற எண்ணம் தான் எனக்கு ஓடிக்கொண்டிருந்தது. தவிர நமக்கு இந்த ஒரு விழா நடக்கிறது, இந்த விழாவில் என்ன பேசுகிறார்கள் என்பதெல்லாம் ஞாபகம் இல்லை. நாளை காலையிலே போனால் நான் பழைய ராஜேஷ்குமாராக நான் மாறிவிடுவேன். என்றால் விருதுகள் எல்லாம் வந்து சிவராமன், யுவராஜா, சாரி யோகிருஷ்ணா போன்றவர்களுக்கு முன்னால் சர்வ சாதாரணம், குப்பை என்று கூட சொல்வேன். விருதுகள் வெறும் குப்பை. எனக்கு ஒரு சிவராமன் போதும், யோகிருஷ்ணா போதும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.